வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, PHHNPHHAAY இந்த ரேஷன் அட்டைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் வெளியாக உள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதும் பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம், ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்தினார். மேலும் கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த தொகையும் 2 தவணைகளாக வழங்கப்பட்டது. ஆனால் குடும்ப தலைவிகளுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து எந்த அறிவிப்புமே வெளியிடப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது அதற்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குடும்ப தலைவி புகைப்படம் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என தகவல் வெளிவந்ததை தொடர்ந்து மாவட்டம் வாரியாக குடும்ப தலைவியின் புகைப்படத்துடன் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அரசு மற்றும் தனியார் இ சேவை மையங்களில் அதிகமானோர் விண்ணப்பிக்கின்றனர். ஏற்கனவே ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக குடும்ப தலைவியின் புகைப்படம் இடம்பெற கேட்டு விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. அதில் பலர் குடும்ப தலைவியின் புகைப்படத்துடன் புதிய ரேஷன் கார்டு கேட்டும் ஏற்கனவே கார்டில் உள்ள குடும்ப தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக குடும்ப தலைவியின் புகைப்படம் இடம்பெற கேட்டும் விண்ணப்பித்து வருகின்றனர். இது குறித்து மாவட்ட அதிகாரி ஒருவர் கூறுகையில், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச்ஏஏஒய், அந்தியோதனா அன்ன யோஜனா மற்றும் அரிசி அட்டையான என்பிஹெச்ஹெச் திட்ட கார்டு பயன்படுத்துவோரின் சிலவற்றில் குடும்ப தலைவர், குடும்ப தலைவியின் புகைப்படம் மாறியிருக்கும். அந்த புகைப்படம் மாற்ற விண்ணப்பப்பவர்களுக்கு விண்ணப்பங்களை சரிபார்த்து மாற்றித்தரப்படுகிறது. மேலும் தற்போது புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களில் புதிய ரேஷன் அட்டைகள் தயார் செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வருகிற ஆகஸ்ட் மாதம் மத்தியில் திட்டம் செயல்படுத்துவதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான அறிவிப்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்றும் கூறுகின்றனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.